நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உடம்பில் இருந்து உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுது எங்களுக்கு இலகுவாக்குவாயாக, இலகுவாக்குவாயாக என்று நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் பிரார்த்திக்க சொன்னாரே, அந்த பிரார்த்தனையுடைய மகத்துவத்தை இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன் மகனே என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்போ உடம்பிலிருந்து உயிர்கள் கைப்பற்றப்படுகிற பொழுது மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற வேதனையில் நபித்தோழர்கள் எந்த வகையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் சொன்னார்கள், மக்களே, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உங்களுடைய உடம்புகளிலிருந்து உயிர்கள் வெளிப்படுகிற பொழுது நீங்கள் அனுபவிக்கின்ற வேதனையை விட இரண்டு மடங்கு வேதனையை நான் அனுபவிக்கிறேன் என்று நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எவ்வளவோ சொல்லுகிறார். ஆக அல்லாஹ்வுடைய தூதர்களும் சஹாபாக்களுமே அந்த உடம்பிலே இருந்து திரிகிற அந்த உயிருடைய வேதனையை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்து அக்கிரமமான அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று பெரும்பாவங்களை எல்லாம் செய்து அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வை நினைவு கூறாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியான நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன, நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன? இந்த உலகத்தில் 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாழ்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியானுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற நினைத்தால், புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறார், ஒரு அடியானுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற நினைத்தால் அல்லாஹ் அந்த இடத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக தீர்மானித்து விடுகிறான். இந்த இடத்தில் வைத்து உடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தால், அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற நேரத்திலே அவனையும் அறியாமல் அல்லாஹ் அவனை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார். நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் சொல்லுகிறார், எந்த இடத்தில் எந்த அடியானுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நிச்சயமாக தீர்மானித்து விட்டானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனை அழைத்து சென்று அவருடைய உயிரை கைப்பற்றுகிறான் என்று நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் சொல்லுகிறார். எவ்வளவு ஆழமான ஒரு உண்மை இந்த நதிவழியிலே கொதிர்ந்து கிடக்கிறது என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நண்பர்களுடைய வாழ்விலே கூட பார்க்கிறோமே, தீபாவளி அன்றோ அல்லது பெருநாட்டுடைய தினத்திலோ நண்பர்களோடு சேர்ந்து டூர் போகிற ஒரு பழக்க வழக்கம் நண்பர்கள் மத்தியிலே உண்டு. குளிக்க போகிற இடத்துல இறந்த மனிதர்கள் உண்டு. அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்திற்கு சென்றிருப்பார்கள். விபத்திலே பலியான மனிதர்கள் உண்டு. இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது நாமே ஆச்சரியப்படுவோம், இவன் எதற்கு அந்த இடத்திற்கு போனான் கேட்கிறோமா இல்லையா? இவன் சாதாரண பார்ப்போமா இல்லையா? இல்லை இவன் நல்லதானே இருந்தா இவனே அந்த இடத்துக்கு போனான். நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் சொல்லுகிறார், அந்த அடியானை எந்த இடத்திலே அந்த அவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவனை அழைத்து சென்றிருக்கிறார். நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் சொல்லுகிறார், நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த பூமியிலே நாம் என்ன நிரந்தரமாக வாழப்போகிறோமா, வாழ்ந்தால் தான் என்ன சாதிக்க முடியும், என்றைக்கு நாம் பிறந்தோமோ அன்றைக்கு அல்லாஹ் விதியை எழுதி வைத்து விட்டான், இன்றைக்கு பிறந்த இவன் இன்றைக்கு மரணிப்பான், மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரணத்திலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். பிறந்தால் மரணம் நிச்சயம், மரணம் நிச்சயமாக்கப்பட்டால் மரண தருவாயில் நடக்கக்கூடிய சம்பவத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஐனமா தப்பூலியும் இருக்கும் அவர் வளர்க்குண்டம் ஸ்ரீ புரோத்தியும் செய்யலாம். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுக்கு மரணம் வரும். உயர்வான கோட்டையில் யாரும் ஏறி சென்று வரமாக முடியாத கோட்டையில் நீங்கள் அமர்ந்தாலும் என்னுடைய வானவர்களுக்கு அது தடை அல்ல. எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் என்னுடைய வானவர்கள் ஏறி வந்து விடுவார்கள். அந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற பொழுது அந்த மரணத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊர் விட்டு ஊர் ஓடி நீங்கள் ஒளிந்து விட முடியாது. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் நீங்கள் தாண்டி ஓடி ஒளிந்து விட முடியாது. குல் இன்னல் மௌத்தல் லதீன தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. நீங்கள் எங்கே விருண்டோடினாலும் அந்த மரணம் உங்களை துரத்தி துரத்தி பிடிக்கும். அந்த மரணம் உங்களுக்கு சம்பவித்தால் அதற்கு பிறகு நீங்கள் பகிரங்கமாக செய்தவை, மறைமுகமாக செய்தவை, அல்லாஹ்வுக்கு கோபமூட்டக்கூடிய காரியத்தை செய்தவை, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய காரியத்தை செய்தவை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்க போகிறானே, அந்த அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அன்றைக்கு செல்ல போகிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். நாயகம் செல்லல்லாஹ்வை செல்லமர்கள் ஒரு இடத்திலே சொன்னார்கள், மக்களே, யார் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். யார் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கின்ற விஷயத்திலே வெறுக்கிறார்களோ அவர்களை பார்க்க கூடாது என்று அல்லாஹ்வும் வெறுத்து வருகிறார்.
உடனே ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா அம்மையார் அவர்கள் எப்பொழுதுமே கூர்மையான அறிவு படைத்தவர்கள், கேட்டார்கள், யார சொல்லல்லா, அல்லாஹுவை பார்க்க நாங்கள் விரும்புகிறோம், அல்லாஹும் எங்களை பார்க்க விரும்புகிறான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்களோ மரணத்தை விரும்பாதவர்கள், உலகத்தில் யாரும் மரணத்தை விரும்ப மாட்டோம் இல்லையா, நாங்கள் மரணத்தை விரும்பாதவர்கள், இந்த பூமியிலே அதிகம் அதிகம் அல்லாஹுக்கு இபாதத்து செய்ய எங்களுடைய உடம்பிலே உயிர் தேவைப்படுகிறார், இந்த பூமியிலே நாங்கள் உயிர் வாழ்ந்தாக வேண்டும், அளவுக்கு அதிகமாக அல்லாஹுக்கு நாங்கள் இபாதத்து செய்தாக வேண்டும், நாங்கள் மரணத்தை விரும்பவில்லையே யார சொல்லலாம், அப்படியானால் அல்லாஹ் எங்களை பார்க்க விரும்ப மாட்டானோ, அதையா தாங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டவுடனே நாயகம் செல்லல்லாஹ் செல்லவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல சமாச்சாரம், சம்பவம் அப்படி அல்ல, ஒரு மனிதனுக்கு மரணச்சருவாய் வரும், அந்த மரணச்சருவாயிலே நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறவர்களுக்கு வானவர்கள் வருவார்கள், வானவர்கள் அவனோடு பேசுவார்கள், அவன் சொர்க்கவாசி என்று உலகத்திலே தீர்மானிக்கப்பட்ட உடனே அல்லாஹை பார்க்க விரும்புவானே, அவனை அல்லாஹும் பார்க்க விரும்புகிறார், மரணச்சருவாயிலே ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது அந்த உடம்பிலே வெளிப்படுகிற உயிர் வானவருடைய கையிலே கிடைத்து விடக்கூடாது, அல்லாஹுவை சந்தித்து விடக்கூடாது என்று மரணச்சருவாயிலே கெட்டடியான் இருக்கிறானே, அவனை அல்லாஹ் விரைக்கிறான், அதுதான் உண்மை சம்பவம் என்று நாயகம் சொல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல்லாஹி நம்மை எதற்காக வேண்டி விட்டு வைத்திருக்கிறான், அவன் நினைத்தால் சாதாரண ஒரு நரம்பை பிடிச்சு அல்லாஹ் ரப்புல்லாஹி இழுத்தால் கூட செலவழிக்க நம்முடைய இடத்திலே பணம் இல்லையே, செலவழிக்க நம்ம இடத்திலே பணம் இல்லையே, அழகான பார்வை, கேட்கிற ஆற்றல், பேசுகிற ஆற்றல், பிடிக்கின்ற ஆற்றல், நடக்கின்ற ஆற்றல், சிந்திக்கின்ற திறன், அழகான கட்டுமக்கானான உடம்பு, இவைகள் எல்லாம் எதற்கு, இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு எதிராக நடப்பதற்கா, நாயகம் சல்லல்லாஹு செல்லமுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்று நடப்பதற்கா, இந்த பூமியிலே இந்த உடல் அல்லாஹ் ரப்புல்லாஹி சொந்த உடல், இந்த உடம்பிலே ஒட்டி இருக்கிற சதை பிண்டங்களும் உயிர்களும் இந்த பூமியிலே இருக்கிறவரை நம்மை மக்கள் மதிப்பார்கள், பணம் இருக்கிறவரை மக்கள் நம்மை மதிப்பார்கள், செல்வங்கள் இருக்கிறவரை மக்கள் நம்மை மதிப்பார்கள், அதிகாரம் இருக்கிறவரை மக்கள் நம்மை மதிப்பார்கள், ஆள்பலம் இருக்கிறவரை மக்கள் நம்மை மதிப்பார்கள், ஆனால் உடம்பிலே இருந்து உயிர் சென்று விட்டால் நம்ம யாரும் மதிக்க மாட்டார்கள், நம்மோடு யாரும் வரவும் மாட்டார்கள், நம்மை கொண்டு வந்து நண்பர்களும் குடும்பர்களும் கொண்டு போய் மண்ணை தோண்டி கொண்டு போய் அடைத்து விட்டு எல்லோரும் திரும்ப வருகிற வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், எல்லோரும் உங்களை சுமந்து தூக்கி சென்று உங்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு முன்னால் நீங்களே குமிந்து நிமிர்ந்து உலகத்திலே தொழுது கொள்ளுங்கள் என்று உலகத்திலே அறிஞர் ஒருமக்கள் சொல்லுகிறார்கள், மரணத்தை நினைவுபடுத்துகிறார்கள். நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்கள் சொன்னார்கள், மக்களே என்றைக்குமே மரண சிந்தனையோடு வாழுங்கள், அப்பொழுதுதான் சைத்தானை நீங்கள் எதிர்கொள்ள முடியும், என்றைக்குமே மரண சிந்தனையோடு வாழுங்கள், அப்பொழுதுதான் நன்மை